வெல்கம் டு ஃபுட்ஸ்கேப்ஸ் கிச்சன் அண்ட் லிவிங். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைனீஸ் ரெசிபி, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 கப்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் இதை அப்படியே சோக் பண்ணிடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேண்டாம் அப்படின்னா ப்ரௌன் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்தியும் கூட. இப்போ நம்ம ரைஸை குக் பண்ணணும். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இது கொதித்த உடனே தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் சேர்த்துட்டு இது நல்லா இன்னொரு மாட்டி கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு வெறும் ரைஸை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை மூடி போட்டெல்லாம் மூட வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். இன்னும் கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்மளோட ரைஸ் வந்து 1/4 பதத்துக்கு வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் ரைஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது ரைஸ் உடையணும். ரைஸ் நல்லா மலர்ந்துருக்கணும், ப்ரெஸ் பண்ணால் தான் உடையணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த ரைஸை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 7-8 பல் பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானதும் பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து இந்த ஆயிலில் நல்லா இறங்கணும். பூண்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஹையில் இருக்கட்டும். இந்த ஃபுல் ப்ராசஸ்மே ஃப்ளேம் வந்து ஒரே ஈவனாக தான் இருக்கணும், குறைச்சிட வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் இதில் 4 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறேன். கேரட், பேபிகார்ன், கேபேஜ், கேப்சிகம். சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உங்களோடது தான். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே மீடியம் சைஸாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஹையில் இருக்கட்டும். இந்த ஃபுல் ப்ராசஸ்மே ஃப்ளேம் வந்து ஈவனாக தான் இருக்கணும், குறைச்சிட வேண்டாம். இப்போ கேரட் வதங்கிடுச்சு. இப்போ அடுத்தது பேபிகார்ன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கார்ன் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரோக்கலி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கேபேஜ் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கேபேஜ் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும், அதனால் இது கடைசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வச்சு ஸ்டயர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் ஸ்டயர் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் லைட் சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு சால்ட். நீங்கள் டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்காக 1.5 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வேறு எந்த சாஸும் இதில் சேர்க்கலை, காரத்துக்கு இந்த பெப்பர் பவுடர் மட்டும் தான் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா ஸ்டேர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருக்க ரைஸையும் இதில் சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரைஸை கொஞ்சம் கீழேருந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது கீழேருந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி துப்பி விடுங்க. ரைஸ் உடையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜென்டலாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு சால்ட் தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீனையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ரைஸ் உடஞ்சிடக்கூடாது,
ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். மீடியம் லோலேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ரைஸ் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்கள் கெச்சப்போட, எனி மஞ்சூரியன், காலிஃப்ளவர் 65 சர்வ் பண்ணலாம். இந்த காலிஃப்ளவர் 65 ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.